रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वो नुम वागीषा वदने लक्ष्म से च वक्ष यस्ते हृदये संविद तम नृसींहम अहम भजे जन्मा यथन्वयादरतष्वभिस्वराट तेने ब्रह्मय आदिवे मुख्यंति यसूरय तेजो ते वारी मृद यथा विमय युत्रगो मृषा धामना स्वन सदा निरस्तुहक सत्यंपरम धीमह द्वादशार्ध पलोन मानम चतुर भेहि चतुरंगलाई हि अंगुलाई हि स्वर्णमाशाई हि कृतक्षिद्रम यावत् प्रस्थ जलप्लुतम यामाहा चत्वारहा चत्वारो मर्त्यानाम आहनी उभे पक्षह पञ्चदशाहानी शुक्लहा कृष्णस्य मानद तायोस समुच्चयो मासव पित्रुनाम ததஹர்னிஷம் துவௌ த தௌ ருது ஷட் அயனம் தக்ஷணம் சோத்தரம் திவி அயனே ச அஹனி பிராஹு வத்ஸரோ த்வாதஷ ஸ்மிருதம் ஸ்மிருதா வத்ஸர சதம் ருணாம் பரமாயு நிரூபிதம் காலத்தினுடைய ஸ்வரூபத்தை வந்து மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணிச்சென்று வரார் அதுல வந்து ஒவ்வொரு டைம்னுடைய அந்த டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிண்டு வரும்பொழுது பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து எப்படி அந்த டைம் டிவிஷன்ஸ் இருக்குங்கிறது சொன்னார் அஹ் ஒரு பரமாணு அதுதான் வந்து ஆரம்ப திரவியம் அந்த பரமாணு வந்து சரமகா எதை வந்து மேல பிரிக்க முடியாதோ அதை பரமாணுன்னு சொல்லி அந்த ரெண்டு பரமாணு சேர்ந்தா ஒரு அணு மூணு அணுக்கள் சேர்ந்தா ஒரு திரசரேணு திருடி வேதக லவக நிமேஷக கணக காஷ்டா லகு நாடிகா முகூர்த்தம் யாமம் அகோராத்திரம் பக்ஷக மாசக ரிதுகு அயனம் பக்சரக இப்படி உங்களுக்கு வந்து ஒரு மனுஷியனுடைய அஹ் நம்மளுடைய டைம் எப்படி அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு நமக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படிங்கிறோம் பட் இந்த செகண்டுக்கும் கீழே வந்து இந்த நேனோ செகண்ட் ரேஞ்சில எல்லாம் உங்களுக்கு வந்து டைம் இதுல சொல்லிருக்கு இந்த அணு பரமாணு திரசரேணு இதெல்லாம் இருக்கு பாருங்க அதாவது டைம் இட் டேக்ஸ் ஃபார் ஒரு சூரியனுக்கு அந்த ஒரு மெஷர் இன் ஆஹ் இதை வந்து உங்களுக்கு டிராவல்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுறதோ அந்த அதை வந்து ஒரு டைம் லிமிட்டா வச்சுக்கிறோம் சூரியனுடைய ஒரு டிராவலை வச்சுட்டு தானே நம்ம டைமே வந்து அஹ் பண்றோம் நம்ம கண்ணுல இருந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சூரியன் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறான் ரிலேட்டிவ்லி தான் அதை வச்சுட்டுதான் உங்களுக்கு கணக்கு பண்றா அதுல ஒரு மனுஷ வருஷம்ங்கிறது ஒரு தேவ நாளுக்கு ஈக்குவல் அது மேல ப்ரொசீட் பண்றார் அந்த சம்பத்சரகான சொல்லு சொல்லர்ச்சையே நமக்கு வந்து அஞ்சு விதமான வருஷங்களுடைய கணக்கு இருக்கு சம்பரகா பரிவத்சரஹாங்கிற மாதிரி அதை இப்போ ஜஸ்ட் மென்ஷன் பண்றார் அவ்வளவுதான் அதை வந்து விவரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லல கிரக கிரக ரிக்ஷ தாராக சக்கரஸ்தா பரமான்வாதினா ஜெகத்து சம்பத்சர அவசானேன பரியேத்தி அனிமிஷஹா விபு அனிமிஷா விபு காலாத்மா அதாவது காலம் சூரியன் ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து ஒன்னா சொல்லிடுறார் ஒரே ஒரே ஃபார்ம் சூரியன் சூரியன்னால நம்ம வந்து காலத்தை டிடர்மின் பண்றோம் காலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து சூரியனுங்கிறது உங்களுக்கு பிரத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்ம் அது ரூபம் அதனால அந்த பிரத்யமாக இருக்கிற ரூபமும் அப்பிரத்தமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு காலம்ங்கிறத இங்க வந்து ஈக்குவேட் பண்ணி சொல்லிடுறார் சோ அனிமேஷகா விபுகூ அனிமிஷகாங்கிறச்சே காலாத்மா அனிஷா காலாத்மா காலம் எனும் உருவத்தை கொண்டவரான அஹ் விபுகு எங்கும் பறவை இருக்கக்கூடியவரான சூரியன் ஒன்னா சொல்லிடுறாங்க அவ பரியேத்தி வத்சம்வத்சர அவசானேன பரியேத்தி ஒரு வருஷ காலம் அவர் வந்து பன்னெண்டு ராசிகளை சுத்தி அப்படி இந்த புவன கோஷத்தை சுத்தி அவர் வரார் பரியேத்தி அப்படின்னா பரியட்டத்தை சுற்றுகிறார் சோ கிரக ரிக்ஷ தாரா சரஸ்தகா பரமான்வாதினா ஜகது பரமான்வாதினா பரமானு முதலியவைகளை வைத்துக் கொண்டு வந்து ஒரு சக்கரத்துல உட்காந்துட்டு இருக்கு கால சக்கரம்ங்கிற ஒரு சக்கரத்துல உங்களுக்கு கிரகங்கள் கிரகண சந்திரன் இது சனி சுக்கரன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செட்டு ரிக்ஷாங்கரிச்சி ரிக்ஷாணி அஸ்வின்யாதீனி நக்சத்திராணி அந்த நட்சத்திரம்ங்கிறதும் ரிக்ஷாங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செட் தாராகான்னு சொல்லும் பொழுது அந்யானி நக்சத்திராணி மற்ற நட்சத்திரங்கள் சோ ரிக்ஷிறது முதல்ல நம்ம அந்த அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மாத்திரம் உங்களுக்கு வந்து ரிக்ஷன்னு சொல்றார் சோ கிரகங்கள் சூரியன் சந்திரன் குஜன் இந்த மாதிரி மங்களம் இந்த மாதிரி இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிரகங்கள் ரிக்ஷங்கிறது அஸ்வின்யாதி நட்சத்திரங்கள் உம் மேலும் தாராகா மத்த நட்சத்திரங்கள் எல்லாமே சக்கரஸ்தாசன்னு அவைகளை வைத்து ஆக்சுவலி இது வந்து ஒரே வேர்டா இருக்கணும் இந்த இடத்துல

ஜகத்து இவ்வுலகத்தை சம்பத் அவசானேன ஒரு வருஷ காலம் முடியும் வரையில் ஜகத்து இவ்வுலகத்தை பரியேத்தி சுற்றி வருகிறார் ஏட்டா சோ அந்த கிரக ரிக்ஷ தாராங்கிறத வந்து தாரா சக்கரஸ்தகான்னு ஒரே வேர்டா எடுத்துக்கணும் அவ்வளவுதான் கிரகங்கள் உம் நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்கள் தது உபலட்சிதம் காலச்சக்கரம் இவைகளினால அறியப்படுகின்ற இந்த காலச்சக்கரம் இருக்கு அதில் இருந்து கொண்டு அந்த ஹி அதுதான் அதுல அனிமிஷகா காலரூபமாக இருந்து கொண்டு சூரியன் விபுகு சூரியனானவன் இந்த மாதிரி ஜகத்து உலகத்தை பரியேத்தி சுற்றி வருகிறார் சம்பத்சரகா பரிவத் இடாவ்சரேவச்ச அணுவட்சர்சரஸ் பிரபாஷியம் பிரபாஷியே விதுர ஏவம் பிரபாஷ்யதே சாரி விதுர விதுர ஹே ஏவம் இவ்வாறு பிரபாஷ்யதே கூறப்படுகிறது என்னது சம்பத்சரகா பரிவத்சரா இடாவ்சரா அணுவட்சரா பிர வ வ்சர இப்படின்னு உங்களுக்கு வந்து அஞ்சு விதமான வருஷ கணக்குகள் கூறப்பட்டிருக்கன ஒண்ணு வந்து சௌரமான வருஷம் இன்னொன்னு பாரகஸ்பத்தி வருஷம் அதாவது பரிவத் சரகாங்கிறது எவ்வளவு காலம் ஒரு ராசியில இருக்காருங்கறத பொறுத்து சம்வசரகாங்கிறது சூரிய சங்கிரமணத்தை சொல்றது சஞ்சாரத்தை அந்த சூரியன் சௌரமான மாசமான ஒவ்வொரு ப பன்னிரண்டு மாசங்கள் இருக்கும் இல்லையோ அந்த பன்னெண்டு ரெண்டு ராசிய வச்சுண்டு அந்த பன்னிரண்டு அஹ் ராசிகள்ல இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை தான் வந்து சௌரமான வருஷம்னு சொல்லி அது ஒரு கணக்கு சம்பத்சரகா ப்ரகஸ்பதி பரிவத்சரகாங்கிறச்சு பரஹஸ்பத்தியம் சோ என்னுடைய கணக்கு குரு குரு வந்து ஹி டேக்ஸ் டுவெல் இயர்ஸ் டு டிராவர்ஸ் த்ரூ ஆல் த இது அந்த பன்னெண்டு ராசிகளையும் அவன் டிராவர்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பன்னெண்டு வருஷங்கள் ஆறுது அது எப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசி அதை பன்னெண்டா பிரிச்சிருக்கும் ஒரு மாசம் ஒரு ராசி ஒரு மாசம் ஒரு ராசியில ஒரு பன்னெண்டுல ஒரு பாகத்துல குரு இருக்கார் இந்த மாதிரி கணக்குங்கிறது தான் பாரகஸ்பத்யம் சோ அதனால சம்வத்சராதிபேதகா சௌர பாரகஸ்பத்ய அத கனெக்ட் பண்ணிக்கணும் சம்வத்சரகாங்கிறது சௌரமானம் சூரியனுடைய சஞ்சாரம் பரிவத்சரகாங்கிறச்சே பாரகஸ்பத்ய பிருகஸ்பத்தியனுடைய சஞ்சாரம் சாவன தான் இடாவத்சரம் சாவமான சாவன அப்படிங்கிறச்சு இடாவத்சரம்னா ஆஹ் முப்பது நாட்கள்னு கணக்கு வச்சுக்கிறது அந்தந்த நாள் வந்து இப்ப நாளுங்கிறது இட் கேன் பி டைம் பிட்வீன் நைன்டீன் டு டுவெண்டி சிக்ஸ் அவர்ஸ் இருக்கிறது அப்போ ஒரு மாசத்துக்கும் அது வந்து மாறலாம் ஆனா இந்த சாவமான சாவண கணக்கு சாவனமானம்ங்கிற ஒரு கணக்கு இருக்கே மானம்னா கணக்கு சௌரமான அப்படின்னா சூரியனுடைய சஞ்சாரத்தை மானம் மெஷராக வச்சுட்டு இருக்கிறது சோ சாவனங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம்னா இந்த முறையில நம்ம வந்து இது பண்ற மாதிரி முப்பது நாள்னு வச்சுருறது மாசம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் முப்பது நாள் கணக்கு அதுல முன்ன பின்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வரும்பொழுது அதை உங்களுக்கு வந்து சேர்த்துருவான் அப்படி முப்பது மாச கணக்கோட இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து இடாவத்சரகாங்கிற ஒரு டைப் ஆஃப் கவுண்டிங் அடுத்தது அனுவத்சரம் சரம் சந்திரமானம் கவுண்டிங் சந்திரனுடைய அமாவாசை முடிகிற மாசத்துல இருந்து சந்திர மாசம் உங்களுக்குன்னு பெயர் அமாவாசை முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த அமாவாசை சோ அமாவாசை டு அமாவாசை கணக்கு அமாவாசை டு அமாவாசை உங்களுக்கு கணக்கு ஒரு மாசம் கடைசில கடைசியில வந்து நாக்ஷத்திர மாசம் அப்படின்னு இந்த வட்சரகாங்க இந்த சாந்திரமான வாச வருஷம் கணக்குங்கிறது அணுவ்சரகா வட்சரகாங்கிற கணக்கு வந்து என்னன்னா நட்சத்திரங்கள் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஐ திங்க் நம்ம தமிழ் வருஷம் இப்படிதான் போகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சுத்தி வரும் பொழுது ஒரு மாசம் கணக்கு அதுலயும் வந்து எக்ஸ்ட்ரா மந்த்ஸ் வந்து அதுக்கு கேல்குலேட் பண்றதுக்கெல்லாம் வந்து வழி இருக்கு உங்களுக்கு பரிவத்சரகா இடாவத்சரகா ஏவச்ச அணுவரகா வட்சரஸ்ச்ச விதுர ஏவம் பிரபாஷ்யதே இப்படி வகைப்படுறது அதனால்தான் பலதரம் வந்து நியூ இயர் நமக்கு வருஷம் பாரதத்துல வந்து பல பேர் நியூ இயர் கணக்கு பண்றாங்க அந்த நியூ இயர் கணக்கு எந்த ஒரு சௌரமான வருஷமா சந்திரமான வருஷமா அதை பொறுத்து அவளுடைய கேலண்டர் சோ சோலார் கேலண்டர் லூனார் கேலண்டராக இருக்கலாம் இல்ல நட்சத்திரம் படி வரக்கூடிய கேலண்டர் இட் டிபெண்ட்ஸ் அதனால்தான் உங்களுக்கு மாறுறது ஒவ்வொரு ரீஜனல் டிஃபரன்சஸ் இடத்துல சக்தி உருதா உச்சு ஸ்வசக்தியா பும்சோ அப்ரமாய திவி தாவதி பூத பேதா காலாக்கியா குணமயம் கிரதுபிகி விதன் தஸ்மை பலிம் ஹரத வத்சர பஞ்சகாய இந்த சூரியனுக்கு நம்ம வந்து எப்பொழுதும் ஒரு நமஸ்காரத்தை கொடுக்க வேண்டும் பலிம் ஹரத பலியை கொடுக்க வேண்டும் சூரியனுக்கு ஏன்னா இந்த சூரியன் தான் யகா சிரிஜிய சக்தி சக்தியா ஸ்வசக்தியா காலாக்கியா ஸ்வசக்தியா காலம் எனும் பெயர் கொண்ட ஸ்வசக்தியா தன்னுடைய சக்தியினால் யகா எந்த ஒரு சூரியனானவன் சிருஜிய சக்தி சிருஜிய சக்திங்கருச்சு சிருஜியம் காரியம் அங்குராதி தத் விஷயம் பீஜாதீனாம் சக்தி காலரூபையா ஸ்வசக்தியா உச்சுவசையன்னு இந்த மாதிரி காலரூபமாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் என்ன பண்றாருன்னா சிரிஜ்யமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் காரியபூதமாக இருக்கும் வஸ்துக்கள் விச் இஸ் அங்குரம் அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வருது இல்லையோ அதெல்லாம் சூரியன் வரும் தானே உங்களுக்கு வருது சூரியனுடைய ஒரு ஒரு அஹ் பிரபாவத்தினாலதான் இவைகள் எல்லாமே காரியம் ஆகிறது சூரிய சத்தகத்துல பாகுல்ய உற்பாத்திய காரிய அப்படின்னு ஏராளமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு திறமை உண்டா சூரியனுக்கு அர்க்க தேஜகாம் வர்ற அர்க்க தேஜகா ஒரே ஒரு சூரியனுடைய தேஜஸ்ங்கிறது பாகுல்ய உற்பாத்திய காரியா அதி அவருக்கு வந்து ஏராளமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வலிமை இருக்கான் சூரியனுக்கு என்னன்னலாங்கிறது அதைதான் இங்க வந்து புரிஞ்சுக்கணும் தன்னுடைய காலம் எனும் ஒரு தன்னுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு காலரூபையா ஸ்வசக்தியா சிரிஜம் காரியம் அங்குராதி அதுக்கப்புறம் அதற்கு விஷயமாக இருக்கக்கூடிய காரணம் பீஜாதி அந்த பீஜங்களுக்கு உண்டான ஒரு சக்தி சக்திங்கிறது சூட்ச்ம அவஸ்தை காரிய காரியத்தினுடைய சூக்மா அவஸ்தை அந்த காரணத்துல இருக்கணும் இருந்தாதான் அதை காரணத்துக்கு இருக்கு உங்களுக்கு அங்குரத்தினுடைய ஒரு சூக்மா அவஸ்தை இருக்கு அப்படி எடுத்துக்கணும் சக்திங்கிறத சோ சிரிய சக்தி காரியமாக இருக்கக்கூடியது அவைகளினுடைய காரணத்தில் அந்த காரியத்தினுடைய சூக்மமாக இருக்கும் சக்தியை இது என்ன பண்றதுன்னா உச்சுவசையன்னு அதை விருத்தி செய்து கொண்டு பலவிதமாக உருதா உச்சுவசையன்னு சூரியனுடைய பிரபாவம் ஒன்றாக இருந்தாலும் அந்தந்த பீஜத்துக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு அங்குரங்களை அது வந்து உற்பத்தி செய்யறது ஏன்னா அந்தந்த பீஜத்துக்குள்ள அந்தந்த அங்குரத்தினுடைய ஒரு சூக்ம அவஸ்த அந்த பீஜத்துக்குள்ள இருக்கு அதை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு இந்த சூரியனுக்கு முடியும் எதை வச்சுன்னா காலம்ங்கிற ஒரு இது இமேஜரி காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு சீடு அந்த சீடு வந்து ஒரு மரமா ஆகணும்னா நம்ம என்ன ட்ரை பண்ணா கூட பல தரம் வந்து அந்த சீட்ல இருந்து ஒண்ணுமே வராது சில சமயம் ஏன்னா டைம் இஸ் நாட் ரைட்டுங்கிறோம் அததான் இங்க வந்து அந்த டைம்ங்கிறது சூரியனுக்கு ஒரு சக்தி சூரியன் படிச்சுன்னு படலாம் ஆனாலும் அது வந்து ஸ்ப்ரௌட் ஆகாம இருக்கலாம் அது ஏன்னா அந்த டைம் இஸ் நாட் ரைட்டுங்கிறோம் காலம்ங்கற தன்னுடைய சக்தியை வச்சுட்டு இந்த சூரியன் என்ன பண்றோம் ஒவ்வொரு பீஜத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சூக்ம அவஸ்தேங்கிறத உச்சுவசை என்னன்னா அர்த்தம் அத இந்த இடத்துல அத வந்து பெருசாக்கி காரிய அபிமுகூர்வன்னுங்கிற காரியத்தை நோக்கி அதுக்கு வந்து ஒரு ஒரு பரிபக்வத்தை சூரியன் கொடுத்து கொண்டு உச்சுவத்தில் தாவதி சுற்றுகிறவன் எவனோ அவன் பூதபேதா அவன் வந்து பூதங்கள்ல ஒரு பேதத்தை கொடுக்கக்கூடியவன் அதாவது பூதபேதானா மகாபூத விசேஷா தேஜோமண்டல ரூபி சூரியா மகாபூத விசேஷானா பூதங்கள்ல ஒரு ஒரு டைப்பு இப்போ பிருத்வி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்ங்கிறோம் அதுல தேஜஸ்னு எடுத்துட்டோம்னா மூன்று விதமான தேஜஸ் சொல்லலாம் அக்னின்னு ஒண்ணு சூரியன் அதுக்கப்புறம் ரத்னங்கள்னு ஒண்ணு இந்த மாதிரி உங்களுக்கு மூன்று விதமான தேஜஸ் சொல்றதுல தேஜோ ரூபமாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு மகாபூதத்துல ஒரு ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய சூரியன்ங்கிறோம் ரைட்டா அப்படியும் இருக்கலாம் அல்லது பேத பூதங்களில் பேதத்தை உற்பத்தி செய்யக்கூடியவன் எவனோ அவன் சூரியன் ஒவ்வொரு பூதங்களிலும் உங்களுக்கு அந்த பூதம்னா இப்ப ஜீவராசிகள் ஜீவராசிகளுக்கு பலவிதமான கொண்டதானிகளுக்கு அந்த ஜீவராசிகளுக்கு அந்த சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவன் அந்த சூரியன் சகா மேலும் குணமயம் புருஷ பும்சகா அப்ரமாய புருஷர்களுக்கு ஒரு பிரமத்தை போக்குவதற்காக சூரிய உபாசனை தான் இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஞான காரகன் ஞானத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவன் சூரியன் ஜோதிஷப்படிலாம் நான் சொல்லல உபாசனை படி நான் சொல்றேன் உபாசனையில வந்து பார்த்தோம்னா அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவுல அங்க வந்து இப்போ இருக்கக்கூடியவனாக சூரிய நாராயண ஸ்வரூபமாக தான் நம்ம வந்து பாக்குறோம் ரெண்டு விதமா சூரியனை பாக்குறது ஒண்ணு பாக்கியமா நமக்கு தெரியக்கூடிய விஷயம் ஜோதிஷத்தை திவிப்பிரகாரகம் சூரியனுக்கு அந்த ரெண்டு விதமான ஒரு ஜோதி ஸ்வரூபம் அற்புதஸ்வரூபமாகவும் சூரியன் இருக்கான் அந்த வெளியில நமக்கு வந்து பிரத்யமாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமசை சூரியனாகவும் இருக்கான் அதுதான் இடத்துல பும்சகா அப்ரமாய அபிரமாயன வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பிரமம் இல்லியூஷன் அது எல்லாத்தையும் நமக்கு போக்குறது இருட்டு நமக்கு இல்லியூஷனை கொடுக்கறது அந்த இல்லியூஷனை போக்குறவன் பிரகாசம் அது சூரியன் பும்சகா அப்ரமாய புருஷனுடைய பிரமத்தை நீக்குவதற்காக அல்லது மனசுக்குள்ள எடுத்துட்டோம்னா மனசுல அஜ்யானம் எனும் இருட்டை போக்கி உங்களுக்கு மோகத்தை போக்கி ஒரு ஆத்மஸ்வரூபம் எனும் ஸ்வயம்பிரகாசரூபத்துக்கூடியவன் ஆஹ் பிரமஹா மோகா தன் நிவத்தையே புருஷ புும்சகா பிரமாய் அஹ் கிரதுபிகி குணமயம் வந்து கிரதுபிகி அஹ் யாகங்களை வைத்து யாகங்களை யாகங்களினால் கிரதுபிகி குணமயம் குணமயம் ஸ்வர்காதி பலம் விஸ்தாரையன்னு யார் யாருக்கெல்லாம் காமங்கள் இருக்கோ அந்த காமங்களுடன் கூட உங்களுக்கு வந்து தினந்தோறும் அந்த சூரியனை வச்சுண்டுதானே உங்களுக்கு யாகங்கள் அர்கியம் விடுறது கார்த்தால சந்தியோபாசனையில இருந்து ஆரம்பிச்சு சகலமும் உங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய ஒரு குறிச்சு தான் வந்து நடக்கிறது காமனையோட இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு காமத்தை பூர்த்தி செய்யக்கூடிய

அதனாலதான் சூரியன் கிரதுபிகி விதன் வந்து குணமயம் விதன் வந்து சூரியன் பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் ஆஃப் திஸ் யாகங்களை வைத்துக்கொண்டு குணமயம் சொர்க்கம் முதலிய பலன்களை விதன் வந்து கொடுத்து கொண்டு விஸ்தாரையன்னு யா திவி பும்சகா அப்ரமாய தாவதி எந்த சூரியனானவன் உங்களுக்கு பும்சக அபிரமாய மனுஷியர்களினுடைய விளக்குவதற்காக திவி தாவதே ஆகாசத்தில் சஞ்சரிக்கின்றானோ தஸ்மை அந்த வத்சர பஞ்சகாய ஐந்து வருஷங்களாக இருக்கக்கூடியவன் ஐந்து வருஷங்களை பிரவர்த்தனம் செய்யக்கூடியவன் சூரியனுடைய ஒரு இதனாலதான் இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுவும் இருக்கு உங்களுக்கு சம்பத்ரம் வருஷம் அந்த ஐந்து விதமான வருஷங்கள் சூரியனுடைய ஒரு மோட்டிவேஷனாலதான் பிரவர்த்தகம் இது எப்படி ஒன்னு குருன்னோ இன்னொன்னு நட்சத்திரங்கள்னோ சந்திரனுங்கிறோம் முப்பது மாசங்கிறோம் எதுவா இருந்தாலும் இந்த சூரியன் கணக்கு உண்டா இல்லையா ப்ரஹஸ்பதி எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ப்ரஹஸ்பதி இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி இந்த சூரியனை சுத்தி இந்த வரும் பொழுதுதானே உங்களுக்கு சோ சூரியன் இஸ் லைக் த சென்டர் பாயிண்ட் அங்க அதனால வத்சரங்கள் ஆரம்பிப்பது இன்னொன்னு சந்திரன் எங்க இருக்கான் சந்திரனுடைய பொசிஷன் ரிக்ஷ தாரா கிர இவைகளுடைய அஸ்வின்யாதி நட்சத்திரங்களினுடைய ஒரு பொசிஷனும் நமக்கு வந்து சூரியனுடைய ஒரு தான் தெரியும் தசிய பாசா சர்வமிதம் விபாதி அதனால அந்த சூரியனுடைய ஒரு சூரியனுடைய ஒரு பிரகாசத்தினால தெரியக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐந்து விதமான வருஷங்களை நம்ம கணக்கு பண்றதுனால சம்வசர அணுவத்சர இடாவத்சர பரிவச்சர இதெல்லாம் கணக்கு பண்றதுனால அந்த வட்சர பஞ்சகாய சம்வத்சர பஞ்சக ஐந்து விதமான வருஷங்களை பிரவர்த்தகாய ஆரம்பிப்பவனாக இருக்கும் சூரியனுக்கு பலிம்ஹரத

பகவான் வேத காலசிய கதிம் பகவதோ நனு விஸ்வம் விச்சத்தைய தீராக யோகராத்தேன சுஷா அடுத்தது விதுரர் வந்து இப்ப கேள்வி கேட்கிறார் ஏன்னா இந்த மீட்டர் மாறினது இல்லையா முந்தின ஸ்லோகத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு சக்தி உருதா உருதோயன் ஸ்வசக்தியான் மட்டும் உங்களுக்கு மீட்டர் மாறும் பொழுது இட்ஸ் லைக் அன் இண்டிகேஷன் ஃபார் ஹிம் டு அதாவது மைத்ரேயர் வந்து ஒரு பாஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு டாபிக்கை முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாஸ் எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லோகம் சொல்லும் பொழுது இதையே இந்த ஒரு ட்ரெண்டை தான் நம்ம வந்து காவியங்கள்ல பாக்குறோம் எப்படி ஒரு மீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சர்க்கம் முடியும் பொழுது மீட்டர் மாறும் இதுல சில சமயம் உங்களுக்கு ராமாயணத்துல கூட அந்த ஒரு ட்ரெண்டை பார்ப்பேன் ஒரு ஒரு சர்க்கம் முடியும் பொழுது அந்த சில சமயம் மீட்டர் மாறும் உங்களுக்கு அப்போ இது ஒரு கேப் மாதிரி ஆயிடுறது நடுவுல விதுரர் கேள்வி கேட்கிறார் பித்ரு தேவ மனுஷியானாம் ஆயு பரம் ஆயு இதம் ஸ்மிருதம் பரேஷாம் கதிம் ஆச்சக்ஷ்வ இதம் இந்த வருஷ சதம் அப்படி அதாவது நூறு வருஷம்ங்கிறது இருக்கு அது வந்து பித்ரு தேவ மனுஷியானாம் ஆயு பரம் ஆயு இது ஸ்மிருதம் அதாவது இந்த மனுஷனுக்கு நூறு வருஷம்ங்கிறது பரமாயுகு நூறு வருஷ காலம்ங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு அளவுக்கு வச்சுக்கிறோம் அத ஒரு அளவுகோல் மாதிரி அந்த நூறு வருஷம்ங்கிறத நம்ம வச்சுட்டு இருக்கோம் அதை பரமாயிங்கிறோம் மனுஷனுக்கு தேவாகா தேவர்களுக்கும் நூறு வருஷ காலம்னு ஒரு கணக்கு பித்திருக்களுக்கும் நூறு வருஷ காலம்னு ஒரு கணக்கு பிரம்மாவுக்கும் அவருடைய டைம் மெஷர்ல இது வந்து ஏன்னா தேவ வருஷம்ங்கிறது ஒரு வருஷம் நம்மளுடைய ஒரு நாள் அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டேஸ் அவளுக்கு போட்டு அதுக்கு மேல அவளுக்கு வந்து நூறு வருஷம் அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு தேவ வருஷம்னு நூறு வருஷம்னு கணக்குனா அது ஒரு தேவனுடைய பரம ஆயு பித்திருக்களுக்கு இட் அகெய்ன் டிஃபர்ஸ் அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கும் அதே மாதிரி உண்டு பரார்த்தம்னு அவருக்கு பேரு தீபரார்த்தம் பரார்த்தம் பிப்டி இயர்ஸ் தீபரார்த்தம் ஹண்ட்ரட் இயர்ஸ் சோ ஹண்ட்ரட் இயர்ஸ்ங்கிறது ஒரு பிரம்மனுடைய பரம ஆயு அதுக்கப்புறம் மகா பிரளயம் ஏற்படும் பித்ரு பித்ருக்கள் தேவர்கள் மனுஷியர்களுக்கு இதம் இந்த வருஷ சதம்ங்கிறது அவரவருடைய மானேன ஸ்வஸ்வமானேன அவரவருடைய ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்மிருதம் கணிதம் இந்த அப்படிதான் கணக்கு பண்றோம் இதை மேலும் பரேஷாம் கதின் பகிஹி விதா அஹ் விதா தேஷாம் பரேஷாம் கதிம் ஆச்சக்ஷ்வ எவர்கள் உங்களுக்கு வந்து இந்த இப்படிதானே திரைலோக்கியமானது உங்களுக்கு சிருஷ்டிக்கப்படுகிறது முப்புலகம் இந்த முப்புலகத்துக்குள்ளதான் மனுஷன் தேவன் பித்ரு இந்த மூணு பேர் இருக்கா அவர்களை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த கல்பாத்து கல்பத்தை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடியதான அதாவது திரைலோக்கியம் அஹ் பிரத்யகம் கல்பியத்தை சிருஜியதே இது கல்பகா தினந்தோறும் பிரம்மா காரத்தால எழுந்தவுடனே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றாரு அது கல்பகா தினந்தோறும் செய்யக்கூடியது கல்பியதே கல்பகா திரைலோக்கியம் இது என்ன இந்த மூப்புலகத்தை தான் அவர் சிருஷ்டி பண்றார் அதுதான் கல்பியம்னு பேரு இந்த கல்பாத்து பகிஹி என்ன இருக்கு தஸ்மாத் பாக்கியதா கல்பாத்து பகிஹி ஞான ஏ வித்ய்தே விதகா விதகான ஞானிகள் எந்த ஒரு ஞானிகள் இந்த கல்பத்தை முப்புலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்கின்றார்களோ அந்த பரேஷாம் அவர்களுடைய கதின் போக்கை ஆச்சக்ஷுவ எனக்கு கூறுங்கள் பகவான் வேத காலசிய கதிம் அதாவது மன்வந்தர மனு முதலியவர்களை பத்தி கேக்குற பகவான் வேத காலசிய கதிம் பகவதோ நனு பகவான் பகவதா காலசிய கதிம் பகவான் வேத நனு பகவானுக்கு தானே தெரியும் காலன் பகவான் எனும் காலம் அந்த காலத்தினுடைய கதி போக்கு அந்த போக்கு யாருக்கு தெரியும்னா பகவான் ஏவ பகவானுக்கு தானே அது தெரியும் ஆனால் தீராக அதாவது ம மித அர்த்தம் எந்த ஒரு டைகாட்டமியும் மைண்ட்ல கிடையாது அப்படி மனோதைரியம் கொண்டவர்கள் இருக்காளே அவர்கள் யோகராத்தேன சக்ஷுஷா விஸ்வம் விசக்ஷதே யோகத்தினால ராத்தம்னு சித்தம்னு அர்த்தம் யோகத்தினால சித்திக்கப்பட்ட கூடிய படக்கூடிய ஒரு சக்ஷுஸ் பார்வை யோகஜ பிரத்யம்னு பேரு நம்ம சாதாரணமா கண்ணனால வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்க்கறதுங்கிறது சாதாரண பிரத்தம் அது சக்ஷு பிரத்தியம் அவ்வளவுதான் இதுல யோகஜ பிரத்தியம்ங்கும் பொழுது யோகத்தினால சித்திக்கப்பட்ட ஒரு ஞான திருஷ்டிங்கிறோம் அந்த ஞான திருஷ்டியினால தீராகா யோகிகள் விஸ்வம் பிச்சக்ஷதே அவளுக்கு எல்லாம் தெரியறது உலகமே புரியக்கூடியது அதனால அஹ் நீங்கதான் சொல்லணும் இது எதுக்குன்னா பவான் தீரகா யோகேன ராத்த சக்ஷு சக்குஷ்வான் உங்களுக்கு வந்து அந்த யோகத்தினால சித்திக்கப்பட்ட ஒரு கண் பார்வையும் இருக்கு ஆகையினால இந்த உலகமே உங்களுக்கு தெரியும் சோ நீங்க சொல்லலாம் ஒன்றியோ அதுக்காக அந்த அந்த லைன சொல்றார் பகவான் வேத காலசிய கதிம் பகவதோ நனு விஸ்வம் விசக்ஷதே தீராஹா யோகராத்தேன சக்ஷுஷா மைத்ரேய உவாச்ச கிருதம் திரேதா துவாபரம் சதுர்யுகம் திவ்யைஹி துவாதபிஹி வருஷைஹி சாவதானம் நிரூபிதம் யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இதுதான் சதுர்யுகம் இந்த சதுர்யுகம் எப்படின்னா திவ்யைஹி துவாதசபிஹி வருஷைஹி இத இந்த சஹசிராணின்னுட்டு அடுத்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் இத சஹசிராணி சங்காதானின்னு இருக்கு துவாதசபிகினா வெறும் பன்னெண்டு தேவ வருஷத்தோட ஒரு கிருத் மொத்தம் கிருத்தயுகம்னு கனெக்ட் பண்ணிக்க கூடாது கிருதயுகம்

தேவ வருஷங்கள் மூவாயிரம் த்ரீனி சஹசிராணி திரேதாயுகம் உங்களுக்கு தேவ வருஷங்கள் துவாபர யுகம் துவே சஹசிராணி இரண்டு இரண்டாயிரம் வருஷம் தேவ வருஷங்கள் உங்களுக்கு வந்து ஒரு துவாபர யுகத்தினுடைய கணக்கு கலியுகத்தினுடைய கணக்கு ஒரு வரு ஒரு ஆயிரம் வருஷ காலம் தேவ வருஷ காலம் உங்களுக்கு கலியுகத்தினுடைய கணக்கு மேலும் சாவதானம்னு இருக்கு அவதானம் சந்தி சந்தியம்சம் அப்படின்னு இருக்கு கிருத யுகத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தியா வேலைன்னு ஒரு டேக்கு நம்ம எப்படி பிராத்த சந்தியா சாயம் சந்தியான்னு சொல்றோமோ அது போல யுகத்தை வந்து நம்ம ஒரு அஹ் டைம் ஃப்ரேம்னு வச்சுட்டோம்னா அந்த டைம் ஃப்ரேம்னுடைய பிராத்த சந்தியா மாதிரி இருக்கக்கூடியது சந்தியா அவதானம்னா இன்டர்மீடியரி டைம் பிராத்த சந்தியா அதுக்கப்புறம் இந்த சாயம் சந்தியான்னு நம்ம ஒரு நாளுக்கு சொல்றது யுகத்தை பொறுத்தவரையில் சந்தியாம்சகான்னு பேரு அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு யுகம் இஸ் இஸ் ப்ரிசீடெட் பை பை சந்தியா அண்ட் இட் அடுத்தது ஒரு சந்தியா வரும் சோ இப்போ சந்தியாம்சா கிருதயுகம் கிருதயுகத்தினுடைய சாரி சந்தியா கிருதயுக சந்தியா அதுக்கப்புறம் கிருதயுகம் கிருதயுகத்தினுடைய சந்தியாம்சம் திரேதாயுகத்தினுடைய சந்தியா திரேதாயுகம் அப்படி உங்களுக்கு கணக் பண்ணிக்கணும் அந்த அதனுடைய கணக்கு எவ்வளவு அண்ட் சந்தியாம் டுகெதர் திகுணம்னா ட்வைஸ் சத்வாரி ஃபோர் இன்டு ஹண்ட்ரட் போட்டுக்கணும் கிருத்த யுகத்துக்கு எயிட் ஹண்ட்ரெட் இயர்ஸ் கோஸ் இன் சந்தியா அண்ட் சந்தியாம்சம் இதுக்கு திரேதா யுகத்துக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் கோஸ் இன் சந்தியா இன் சந்தியா அம்சம் விச் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் துவாபர யுகம் உங்களுக்கு கிருத யுகத்துக்கு நூறு வருஷ இரநூறு வருஷ காலம் முன்னாடி ஒரு நூறு பின்னாடி ஒரு நூறு இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே ஆனா மனுஷ வருஷத்துல இல்ல தேவ வருஷங்கள்ல இருக்கு இப்படிதான் அத தேவ வருஷங்கள் பன்னெண்டாயிரம்னா மனுஷ வருஷங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சோ கிருத யுகத்தினுடைய சந்தியா முதல்ல அதுக்கப்புறம் கிருத யுகம் அதுக்கப்புறம் கிருத யுக மொத்தமா பார்த்தோம்னா போர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வருது இங்கே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் திரேதா யுகத்துக்கு இன்க்ளூடிங் சந்தியா சந்தியாம்சம் துவாபர யுகத்துக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதை மொத்தம் கூட்டினோம்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் வருஷம் வந்துடும் தேவ வருஷங்கள் சரியா இதுதான் வந்து சதுர்யுகம் ஒரு சதுர்யுகத்தினுடைய கணக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப எழுபத்தோரு சத்துருகம் போகணும் சந்தியாசையோ அந்த காலசியோ தம் ஆகு யுகம் தஜா தர்மோ விதீய இந்த யலசியோ சந்தியாசையோ அந்தரேண வித்தியே தஜா தம் யுகம் இது ஆகு ஒரு சென்டென்ஸ் சோ எந்த ஒரு காலமானது நூறுங்கிற கணக்கை வைத்துக் கொண்டு இருக்கும் சந்தியாம்சங்கள் சந்தியா அம்சம் அப்படி பிரிச்சுக்கணும் இங்க சந்தியா சந்தியாம்சம் அத சந்தியா அண்ட் சந்தியாம்சம்ங்கிற அந்த நூறுங்கிற ஒரு கணக்கோட இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் இருக்கே அதற்கு நடுவில் அந்தரேன அந்த நடுவில் இருக்கக்கூடிய யகா காலகா எந்த ஒரு காலமானது இருக்கிறதோ பவதி அதையேதான் தக்ஞாக அந்த யுகம் காலம் இவைகளை பத்தி அறிந்தவர்கள் வேற ஒரு வியாக்கியான படிச்சு ஆஹ் அதை பத்தி அறிந்தவர்கள் அந்த யுகம் காலம் இந்த பிரிவினைகள் எல்லாம் பத்தி தெரிந்தவர்கள் ஏன்னா தீராக விஸ்வம் விச்சக்ஷை யாருக்கு வந்து இந்த காலத்தினுடைய கதி பகவானுக்கு தான் தெரியும் ஆனா யோகஜ பிரத்தினால தெரியக்கூடிய சில பேர் இருக்கா அவர்களால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் விதூர் அதுக்கேத்தி தவ்யா அதை பத்தி தெரிஞ்சவர்கள் இந்த மாதிரி சொல்றாங்கிற தனக்கு தெரியும்னு இங்க அதுதான் வந்து இந்த அவையடக்கம்ங்கிறோமே இதுதான் தனக்கு தெரியும் நான் சொல்றேன் அப்படின்னு மைத்திரேயர் எங்கேயுமே சொல்லலை இந்த மாதிரி ஆகுவோம் தெரியவானலாம் சொல்லிருக்கா ஐஎம் ஜஸ்ட் ரிபீட்டிங் இட்டு நியாயம் தான் ஏன்னா இதேதான் உங்களுக்கு வந்து விஷ்ணு புராணத்துல சொன்னது பராசரர் மைத்ரேயருக்கு சொன்னது அதை கேட்ட மைத்ரேயர் இங்க விதருக்கு சொல்றார் இப்படி எங்க வாத்தியார சொன்னார் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் வந்து அப்படியே

சந்தியா சந்தியாம்சத்துல இல்ல நடுவுல இருக்கக்கூடிய அந்த யுகங்களுக்கு தான் இந்த ஒரு காலம்ங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு சாதாரண தர்மஸ்து சந்தியாம்சயோகோ அப்படி அஸ்தேரா சாதாரண தர்மங்கள் உங்களுக்கு வந்து சந்தியாம்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார் ஆஹ் மேல தர்மஹா சதுஷ்பாத் தர்மமுறது எத்தனை தர்மஹா சொன்னதுனால அந்த எப்படி இருக்குன்னு தர்மமுறது ஒவ்வொரு யுகத்திலையும் அதனுடைய ஒரு உருவம் எப்படி தர்மஹா சதுஷ்பாத் இது வந்து வெறும் ஒரு ஸ்வரூப கத்தனம்ங்கிறது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்காக தான் அஹ் நது தர்ம சங்கோச்சனார்த்தம்னு சொல்றாரு அந்த இடத்துல சோ தர்மஹா அது என்னன்னு சொல்லிடுறேன் வரேன் அஹ் தர்மஹா சதுஷ்பாத் மனுஜானு கிருதே சமவன் சமனு வர்த்ததே சயேவ ஏவ அந்நேஷு அதர்மேன வேதி பாதேன வர்த்ததம் கிருதயுகத்துல சதுஷ்பாத் தர்ம நான்கு பாதங்களை உடையதான தர்மம் கிருதே கிருதயுகத்தில் மனுஜானு மனுஷியர்களை சமனுவர்த்ததே பின்தொடர்ந்து செல்கிறது சதுஷ்பாத்துங்கிறச்சே சம்பூர்ணா முழுமையாக அந்த தர்மமானது அஹ் மனுஷியர்களை பின்தொடர்ந்து செல்கிறது சயேவ சயேவ சதுஷ்பாத் தர்மஹா அந்த நான்கு காலை உடையதான அந்த தர்மமே இப்ப என்ன எடுத்துன்னா அதர்மேன பாதேன வர்ததா அதர்மமானது பாதேன பாதேன ஒவ்வொரு பாதத்தினால வர்ததா அதர்மம் வளர்கின்ற காரணத்தினால வர்த்தமானேன தர்மன தர்மேன ஹேத்துனா என்னருது பாதேன வியேதி ஒரு ஃபோர்த் ஒன் போர்த் ஆஃப் இட் வியேதி குறைகிறது அந்த தர்மமே ஒரு கால்பகுதியினால் குறைகிறது அப்படின்னா கால் பகுதி அதுக்கு போயிடுறது கிருத யுகத்துல நான்கு பாதங்களுடன் இருந்தது யுகத்தில் மூன்று பாதங்கள் துவாபர யுகத்துல இரண்டு பாதங்கள் கலியுகத்துல ஒரே ஒரு பாதத்துல தர்மம் நிக்கிறது தர்ம சதுஷ்பாத் மனுஜான் கிருதே சமனுவர்த்ததே சயேவ அந்நர்மேஷு அந்நேவ அந்நேஷு அதர்மேன வியேதி இது வந்து எதுக்கு சொல்றாருன்னா நிஜமாவே ஒரு மாடு இருக்கிற மாதிரியும் ஆனா அப்படித்தானே பாக்குறார் பரிக்ஷத் மகாராஜா வந்து உங்களுக்கு கலி கலிபுருஷனை பாக்குறார் அந்த கலிபுருஷன் வந்து ஒரு மாடு பண்ணிட்டு இருக்கா தர்மம் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு உருவம் இருக்கு நமக்கு இந்த ஸ்வரூபகத்தை நம்ம எதுக்குன்னா வைராக்கியார்த்தம் இத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காளே அதர்மத்தை பண்ணிட்டு இருக்காளே நம்ம மற்றம் தர்மத்தை பண்ணி இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னா இஸ் பிகாஸ் நம்ம வை சுட் பி பி அட்டாச் டு தோஸ் பீப்புள் அவள் எல்லாம் ஏன் அப்படி பண்றாலே நானும் அதே மாதிரி பண்ணிட்டு போறேனேன்னு நம்ம நினைக்க கூடாது அந்த இடத்துல வந்து தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மம் குறைஞ்சு அதனால நமக்கு வந்து வைராக்கியம் ஜாஸ்தி வரணும் இதெல்லாம் ப்ரொசீட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஈடுபட்டோம்னா அவர்கள் மாதிரி அதர்மத்துல நம்ம போக வேண்டி வரும் அதனால நன்மை கிடையாது அதுல இருந்து விலகி இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கிய உணர்வை கொடுக்கறதுக்காக வருது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து தர்மத்தை வந்து ஃபாலோ பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு ஆத்மஸ்ரேயஸ் அது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்றதுக்காக தான் இந்த தர்மம் அதனுடைய கால்கள்னு சொல்லி நமக்கு ஒரு சிம்பலிக் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை கொடுக்குற தர்ம சதுஷ்பாத் மனுஜான் கிருத்தே சமனுவர்த்ததே சயேவ அந்நேஷு தர்மே அதர்மேண வியேதி பாதேன வர்த்தத நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு அகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி ரெஸ்ஸ வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே அடுத்த வாரம் கிளாஸ் கிடையாது just wanted to let you know. So, Tuesday கிடையாது um, Thursday இருக்கும் சரியா